ஒன்று
கூடி அவரை நாம் பாடி துதிப்போம் என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு நாம் அவரை தான் நம்பியிருக்கிறோம் என்பதை பாடலின் மூலமாக நாம் இப்பொழுது அறிக்கை செய்ய போகிறோம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர, என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர, என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர, என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. புகலிடமாக இருக்கிற தேவன் தேவனையே நாம் அண்டிக்கொள்ளும் என்று சொன்னால், அநேக இடங்களில் இந்த செய்திகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு வாரமும் அல்லது நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் கேட்கிற வார்த்தைகளுக்கு வெறுமனே கேட்டுவிட்டு அப்படியே போகிறவர்களாக அல்ல, அந்த வார்த்தையை செவிமடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவர்களாக நாம் மாறுகிற பொழுதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகினால்தான் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளவும், கர்த்தருக்குள் நாம் ஸ்திரமாய் திடமாய் நிற்கவும், கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கவும் இந்த வேத வசனங்கள் நம்மோடு இடைப்படுகிறது. இடைப்படுகிறதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே எல்லாருமாக கண்களை மூடி தேவனுக்கு நேராக முழங்காற்படியிட்டு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க எங்களுக்கு தயை செய்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே விட்டுவிடுகிறவர்களாக அல்ல, அல்லது இந்த வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது அல்லது நன்றாக இல்லை என்று சொல்வதற்காக அல்ல ஆண்டவரே. வேதத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுகிற பொழுது அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தக்கூடிய இருதயத்தை மாத்திரம் எங்களுக்கு கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபப்படுவதற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கத்தக்கதான இருதயத்தை கொடுக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலே இன்னும் புதிய பலத்தை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆலோசனைகளிலே எங்களை நிரப்புகிற பொழுது ஒப்புக் கொடுக்கிற ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எட்டாவது மாதத்தின் இரண்டாவது மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருகிறதற்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு, எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தருணத்துக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் அதன் பதினான்காம் வசனம். நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேலே பாராட்டாக இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அடைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அடைந்திருக்கிறேன். பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நானோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏனென்றால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நானோ என்று சொல்லுகிற பொழுது அவன் யாரையோ குறிப்பிட்டு சொல்லுகிறான், நீங்கள் எப்படி இருந்தால் அல்லது நீங்கள் வித்தியாசமாய் இருக்கிறீர்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுலுக்கு மேன்மை பாராட்டுகிறதற்கு நிறைய காரியங்கள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய செல்வத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டலாம் அல்லது மேன்மை பாராட்டலாம். அவனுடைய படிப்பு அறிவை குறித்து மேன்மை பாராட்டலாம். கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து படிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றபடினாலே அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். அது மட்டுமல்ல, அவன் ரோம சிட்டிசன்ஷிப் வாங்கி இருக்கிறவனாய் இருந்தபடினாலே அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். இப்படி அநேக காரியங்கள் அவன் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்த போதிலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையாக எண்ணுகிறது அல்லது எனக்கு மேன்மையாக நான் கருதுகிற ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லுகிறான். நிறைய பேர் இன்றைக்கு அந்த சிலுவையை ஒரு புனித சின்னமாக அல்லது பரிசுத்த சின்னமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அதுக்கு ஹோலி கிராஸ் என்கிற ஒரு பெயரை கூட கொடுத்திருக்கிறோம். ஆனால் வேதத்திலே எந்த இடத்திலும் சிலுவை புனிதமானது, சிலுவை பரிசுத்தமானது என்கிற ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படவில்லை. நாம் நினைக்கிற காரியம் இயேசு சிலுவையிலே மறித்ததினாலே சிலுவை பரிசுத்தமாகிவிட்டதோ அல்லது சிலுவை புனிதமாகிவிட்டதோ என்று தவறாக எண்ணக்கூடாது என்பதை இந்த கால வேளையிலே அறிவுறுத்த விரும்புகிறேன். சிலுவை என்பது ரோமர்கள் காலத்திலே ஒரு தண்டனையின் சின்னம். கொடிய குற்றவாளிகளை சிலுவையிலே மாட்டி தொங்கவிட்டு மாலைக்குள் அவர்கள் மறித்து போனால் அவர்களை அடக்கம் பண்ணுவார்கள், இல்லாவிட்டால் கால் எலும்புகளை முறித்து அவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி ஒரு பயங்கரமான தண்டனையின் சின்னம்தான் சிலுவை. சிலுவை புனித சின்னம் என்று சொன்னால் அப்ப கள்ளர்கள் தொங்கினதும் புனித சின்னத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த நாட்டிலே அநேக குற்றவாளிகள், கொலையாளிகள் சிலுவையிலே ரோமர்களாலே தண்டிக்கப்பட்டார்கள். அது தண்டனை கொடுக்கிறதற்கான ஒரு சின்னமாகத்தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சிலுவை ஒரு அவமான சின்னம், சிலுவையிலே மறிக்கிறது ஒரு அவமானமான காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சிலுவையை ஒரு புனித சின்னமாக நாம் எடுத்துக்கொண்டு சிலுவையை நிறுத்தி கொண்டு அதற்கு முன்பு பணிவதும், சிலுவையை கழுத்திலே தொங்க விட்டு கொண்டு அலைகிறதும் கர்த்தருடைய வேதத்திற்கு ஒத்த ஒரு காரியம் அல்ல. ஆனால் பவுல் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்ன, அந்த சிலுவை கொஞ்சம் இயேசு கிறிஸ்து அதிலே மரித்ததினாலே அந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றுதான் அவன் சொல்லுகிறானே தவிர சிலுவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாய் அவன் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை அதுதான் உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு காரியம் என்பதனாலே அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்ன மேன்மை பாராட்டுவேன், உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டேன். கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது அதன் 2:20 அவன் சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதுதான் அவன் மேன்மை பாராட்டுகிறதற்கான காரணம். கிறிஸ்து மட்டும் சிலுவையிலே அறையப்படவில்லை, அவரோடு கூட நானும் அறையப்பட்டபடினாலே அந்த சம்பவத்திற்காக, அந்த சிலுவைக்காக நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்கிற ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறான், நான் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி 3:00 கலாத்தியர் 3:00 முதலாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த சபையாரை அவன் எப்படி குறிப்பிடுகிறான் என்பதை அங்கே பார்க்கலாம். புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கலாத்திய சபைக்கு ஏன் சிலுவை குறித்து எழுதுகிறான் என்று சொன்னால், கலாத்திய சபைக்கு முன்பாக கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட காட்சியோடு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தார்.
அவர்கள் அதை தங்கள் மனக்கண்களினாலே கண்டு அல்லது தரிசனத்திலே கண்டு சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு பின் சென்றவர்கள். அப்ப சிலுவையிலே இயேசு கொடுத்த மீட்பை பெற்ற கலாத்தியர்கள் சிலருடைய தவறான உபதேசங்கள் அல்லது அதாவது அந்த நாட்களிலே சில யூதர்கள் இருந்தவர்கள் சொன்ன காரியம் நியாயப்பிரமாணம் தான் மேலானது, கிறிஸ்துவின் பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது, ஆகவே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே பிதாவிடத்திலே பங்குள்ளவர்களாய் மாற முடியும் என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் சொன்ன போது அவன் கேட்கிறான், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? கலாத்தி சபைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற சபைகளிலும் இந்த நிலைமை நீடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனை சொல்கிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே, சிலுவையிலே அறையப்பட்டவராய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பின்வாங்கி போனீர்கள், மயங்கி போனீர்கள், மதி மயங்கி போனீர்கள், புத்தி மயக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது என்று அவர்களை குறித்து சொல்லுகிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், நீங்கள் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை விட்டுவிட்டீர்கள், நானும் அவரோடு கூட அறையப்பட்ட அந்த சிலுவையை, இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த காட்சியை மேன்மைப்படுத்துகிறேன் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதே கலாத்தியர் 3:3 அவன் அவர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லுகிறதற்கான காரணத்தை இங்கே சொல்கிறான், நீங்கள் இத்தனை புத்தி இல்லாதவர்களா? எப்படி என்று சொன்னால், ஆவியிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே ஆரம்பம் பண்ணின உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் மாம்சத்திலே முடிக்கப் போகிறீர்களோ என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான். முன்பு மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து ஆவியின் வாழ்க்கையாக மாற்றின நீங்கள் திரும்பவும் அந்த மாம்ச வாழ்க்கைக்கு திரும்புகிறபடியினாலே நீங்கள் ஞானம் இல்லாதவர்களா அல்லது இவ்வளவு புத்தி கெட்டவர்களா என்கிற ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். அவர்களை கேட்கிற அந்த கேள்வியைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளை பார்த்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற ஆரம்பித்தவர்கள், ஆனால் இப்பொழுது சபைகளிலே நடக்கிற காரியங்கள், ஊழியங்களிலே நடக்கிற காரியங்கள், உபதேசங்கள் மாறுபட்டிருக்கிறதை காண்கிற பொழுது கலாத்திய சபையின் காலத்தை போல இன்றும் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி என்று சொன்னால், நாம் எல்லாம் உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்களாய் கிறிஸ்துவுக்காக உயிர்த்தெழுந்தவர்களாய் இருந்தோம். திரும்ப கவனிங்க, இருந்தோம் அப்படின்னால் இப்பொழுது இல்லை என்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். உலக வழிபாடுகள் அஞ்ஞானிகளின் பழக்க வழக்கங்கள். உலகத்திலே நிறைய பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்று அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபைக்குள்ளே நுழைகிற ஒரு அபாய கட்டத்திலே திருச்சபை இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே ஆவியிலே ஆரம்பம் பண்ணின சபைகளிலே இருந்த போதகர்கள் அல்லது அந்த விசுவாசிகள் எல்லாம் வைராக்கியமாய் இருந்தார்கள். கிறிஸ்துமஸ் தினம், அது டிசம்பர் 25 அல்ல, ஆகவே கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, ஈஸ்டர் என்கிறது ஓஸ்தார் என்கிறதான ஒரு தேவதையின் பண்டிகை, அதை ரோமர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள், கான்ஸ்டான்டைன் என்கிறதான ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவனாக மாறின பொழுது அதை கொண்டு வந்தான், இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி கிறிஸ்துமஸையோ ஈஸ்டரையோ குட் ஃப்ரைடேயோ கொண்டாடக்கூடாது, எந்த கொண்டாட்டமும் சபையிலே இருக்கக்கூடாது என்று வைரக்கியமாய் பிரசங்கம் பண்ணின சபைகள் எல்லாம் இன்று எல்லா கொண்டாட்டங்களையும் பாரம்பரிய முறைப்படி செய்கிறவர்களாய் மாறி போன ஒரு பரிதாபமான நிலைமை. அதைத்தான் பவுல் கேட்கிறான், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அந்த நாட்களிலே நான் சிறுவனாயிருந்த நாட்களிலே அல்லது வாலிபனாயிருந்த நாட்களிலே ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண காரியங்கள் எல்லாம் அந்த நாட்டில் தான் டிவி வர ஆரம்பித்த காலம். அப்பொழுது கிறிஸ்தவ வீடுகளிலே டிவி இருக்க கூடாது, அது சாபம் அப்படின்றெல்லாம் பயங்கரமாய் பிரசங்கம் பண்ணினவர்கள், அப்பொழுது இந்த டிவியில இப்ப இருக்க ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது, நிறைய செய்திகள் வரும், ஏதோ ஒரு சில நாட்களிலே சினிமா பாடல்களை அல்லது சினிமா காட்சிகளை போடுகிறது தான் அன்றைக்கு இருந்த நிலைமை, அல்லது ஒரு சில சீரியல்கள் வந்தன. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தொடர் சீரியல் எல்லாம் கிடையவே கிடையாது.
அந்த நாட்களிலே அதை ஒரு சாபமாக பிரசங்கித்தவர்களுடைய வீடுகளில் எல்லாம் இன்றைக்கு 60-65 இன்ச் பெரிய ஸ்மார்ட் டிவி எல்லா ஃபெசிலிட்டிகளும் உள்ள ஸ்மார்ட் டிவி வைத்திருக்கிறார்கள். அதோடு கூட ஹோம் தியேட்டர் என்று சொல்லப்படுகிற காரியங்களையும் வைத்திருக்கிறார்கள். சினிமாவுக்கு போனால், சினிமா தியேட்டருக்கு போனால் நீ பாவி என்று பிரசங்கித்தவர்களாம் இவங்க சினிமா தியேட்டருக்கு போக முடியாது. இன்றைக்கு சினிமா தியேட்டருக்கு போனா யாராவது பார்த்து விட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்லது கேவலத்தை கொண்டு வரும் என்கிறதற்காக வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய டிவிகளை வைத்து ஹோம் தியேட்டரை வைத்து வீட்டுக்குள்ளேயே சினிமா பார்க்கிற நிலைமையை உருவாக்கி விட்டு இன்று ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அவர்கள் எல்லாம் மாம்சத்திலே முடிவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக வேதனைக்குரிய ஒரு காரியம். அந்த நாட்களிலே எளிமையை குறித்து பிரசங்கம் பண்ணார்கள். ஆவியில் ஜீவித்தில் வந்தவுடனே எளிமை இயேசு அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர் என்று சொல்லி பாடல்கள் எல்லாம் பாடி எளிமையின் வாழ்க்கையை குறித்து சொல்லி யாராவது பட்டு சேலை கட்டினால் போதும் அன்னைக்கு முழு பிரசங்கத்திலே அவங்கள அடி அடி என்று அடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பகட்டான ஆடைகளை அணிகிறவர்களாய் விலை உயர்ந்த கோட் சூட்டுகளை போட்டுக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய கிளைமேட் அதுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாததா இருந்தாலும் இப்படி ஒரு வெளிவேஷம் போடுகிறவர்களாய் ஆடம்பரத்தை விரும்புகிறவர்களாய் எல்லாவற்றையும் ஆடம்பரமாக மாற்றிவிட்ட ஒரு அவல நிலைமைக்கு அதாவது ஆவியில் ஆரம்பம் பண்ணி இன்றைக்கு மாம்சத்துல முடிவு பெறுகிற காரியங்களை எல்லா ஊழியங்களும் ஒரு சில ஊழியங்களை தவிர ஒரு சில ஊழியர்களையும் சபைகளையும் தவிர அதிகபட்சமாக மேக்சிமம் அதிலே விழுந்து போன ஒரு பயங்கரமான ஒரு காலம். மூன்று சபைகள் எல்லாம் எளிமையாக பரிசுத்தமாக இருக்கும். இன்னைக்கு சபைகள் எல்லாம் அலங்காரமாக இருக்கிறது. அலங்கார விளக்குகள், அலங்கார தோரணங்கள், அலங்காரமாய் கட்டப்படுகிற காரியங்கள், அதுக்கு பாட்டு வேற அலங்கார வாசலாலே ஆராதிக்க வந்து நிற்கிறோம் என்று பாட்டு பாடி அதனால ஆலயம் அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை பணங்களை எல்லாம் ஊழியத்துக்காக வருகிற பணங்களை எல்லாம் இவ்விதமாக அலங்காரத்திற்காக செலவழித்து மாம்சத்திலே ஊழியத்தை செய்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் கண்டு வேதனைப்பட்டு வெறுக்கிறார் என்பதை புரிந்து ஆடம்பர ஹோட்டல்களிலும் கிளப்புகளிலும் டான்ஸ் நடக்கும். இந்த ஊழியர்களுக்கெல்லாம் அந்த மாம்ச ஈச்சை டான்ஸ் ஆட வேண்டும் என்கிற ஒரு ஈச்சை அவர்கள் சரீரத்தை ஆட்டி படைக்கிறபடினாலே இவர்கள் கிளப்புகளிலே போய் அங்கே ஆட முடியாது அல்லது நட்சத்திர ஹோட்டல்களிலே போய் ஆட முடியாது. அதை யாராவது பார்த்து விட்டால் பிரச்சனை. ஆகவே தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்ளுகிறதற்கு தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்கு சபையை கிளப்பாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு நடனம் சபைகளை ஆக்கிரமித்து ஒரே நடனத்தில் என்ன அவர்கள் சினிமா பாட்டுக்கு ஆடுகிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவ பாட்டுக்கு ஆடுகிறார்கள். ரெண்டும் ஒன்றுதான். ஒரே ஒரு விஷயம் ஏனென்றால் அவர்களும் ஆடை அலங்கோலமான ஆடைகளை ஆடுகிறார்கள். இங்கே சபையிலே ஆடுகிறவர்களும் ஆடை பரிசுத்தமாயில்லை அலங்கோலமாயிருக்கிறது. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின பெந்தகோத்தே சபைகள் எல்லாம் இன்று மாம்சத்திலே முடிவு பெற போகிற ஒரு பயங்கரமான நிலையிலே இருக்கிறார்கள். இந்த ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே வருமா? இந்த ஆட்டத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னால் கிளப்புகளிலேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. சிலுவையின் உபதேசம் என்று எங்குமே இல்லாதவர்தாய் மாறி போன ஒரு பயங்கரமான நிலைமை. இன்னொன்று, நகை போட்டு யாராவது ஆலயத்துக்கு வந்துவிட்டால் அன்றைக்கு பிரசங்கம் முழுவதும் நகை போடுகிறவன் பாவி, நகை போடுகிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். எங்கேயும் வேதத்தில் அப்படி பரலோகத்துக்கு நகை போட்டிருந்தால் போக மாட்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் அப்படியெல்லாம் பிரசங்கித்தவர்கள் இன்னைக்கு பார்க்கிற பொழுது அவள் கையிலே பிரேஸ்லெட், கையிலே மோதிரம், கழுத்துல மைனர் செயின், அதுல ஒரு கிராஸ் சிலுவை எல்லாம் தங்கத்துல போட்டுக்கொண்டு நகைகளுக்கு விரோதமாக பேசினவர்களே இன்றைக்கு நகைகளை போட்டுக்கொண்டு இதெல்லாம் தப்பில்லை என்று சொல்லக்கூடிய உபதேச மாற்றத்திலே வந்திருக்கிற ஒரு பரிதாபமான நன்மை. அன்றைக்கு எப்படி ஆண்டவர் இவர்களுக்கு இதெல்லாம் தவறு என்று சொன்னார், இன்றைக்கு தவறு இல்லை என்று சொல்லிவிட்டாரா? அப்படி என்றால் ஆண்டவர் தன்னுடைய உபதேசத்தை மாற்றி மாற்றி செயல்படுத்துகிறவரா அல்லது சொல்லுகிறவரா? ஒரு சந்தேகம் எழும்புகிறது. அப்படி என்று சொன்னால் இங்கே பவுல் கலாத்தியருக்கு சொல்கிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே. இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே இவ்விதமாக இருக்கிறவர்களை பார்த்தாலும் புத்தி இல்லாத ஊழியக்காரரே, புத்தி இல்லாத விசுவாசிகளே, உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு தான் கேள்வி கேட்கும்.
ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிறார். அதனாலதான் ஆவியில ஆரம்பம் பண்ணின சபைகள் எல்லாம் மாம்சத்துக்குள் போய்விட்டபடினாலே இந்த ஆராதனையில் எனக்கு பிரியமில்லை, எல்லாவற்றையும் மூடு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாரோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே ஆலயம் திறக்கட்டும். எத்தனையோ உத்தம விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே ஆலயத்தில் ஆராதனை பண்ண வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கூட மனமறங்கவில்லை, அதற்கான சாத்திய கூறுகளையே ஆண்டவர் காட்டவில்லை. ஏன் அப்படி என்று சொன்னால், நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆரம்பத்திலே பிரசங்கித்தவர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை சொன்னார்கள், அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்கிற சத்தியத்தை போதித்தவர்கள் இன்றைக்கு அவர்களே சொல்லுகிறார்கள், கர்த்தரை நம்பினால் செழிப்பு, நீ விசுவாசித்தால் உனக்கு துன்பமே இல்லை, விசுவாசத்தால் செழிப்பு தான் உண்டாகும், நாளுக்கு நாள் எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீ விசுவாசித்தால் வரும் என்று ஒரு நூதனமான உபதேசம் இன்று வந்துவிட்டது. அதிலும் விசேஷமாக நீ வாயினாலே விசுவாசத்தினாலே அறிக்கையிடுகிற காரியங்களை அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தால் வரும். எனக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை தருவார், எனக்கு ஒரு வீட்டை தருவார் அப்படின்னு விசுவாசத்தை தினந்தோறும் சொல்லியிருந்தால் ஒரு வீடு வரும். எனக்கு ஆண்டவர் காரை தருவார், காரை தருவார் அப்படின்னு தினந்தோறும் நீ விசுவாச அறிக்கையிட்டால் உனக்கு கார் கிடைக்கும். இப்படியெல்லாம் பிரசங்கங்கள் வந்துவிட்டது. உபத்திரவங்களை குறித்து யாரும் பிரசங்கிக்கிறதில்லை. உபத்திரவம் படுகிற ஊழியக்காரர்களோ அல்லது விசுவாசிகளோ பார்த்தால் நீ ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்திருக்கிறாய், ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இல்லை, இவ்விதமான உபத்திரவங்கள் உனக்கு வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பேசுகிற காரியங்கள் வந்துவிட்டது. தவறான காரியங்களுக்கு இந்த உலகத்திலே உள்ள சபைகள் எல்லாமே போய்விட்டபடினாலே ஆண்டவர் மிகவும் வருத்தப்படுகிறார். அந்த நாட்டிலே சிற்ற சாரானவரோஜி அவர்கள் கர்த்தருக்கு மிக உண்மையாக பரிசுத்தமாக எளிமையாக ஊழியம் செய்தவர்கள் பாடின ஒரு பாடலின் அடி போக முடியும் என்கிற சத்தியத்தை பாடல் மூலமாய் பாடி அநேகர் ஒப்பு கொடுக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு நீ விசுவாசத்தினாலே எல்லா துன்பங்களையும் அகற்றிவிட முடியும், உனக்கு வருத்தம் வேதனையெல்லாம் கிடையாது என்கிற ஒரு தவறான உபதேசம். இவர்கள் சொல்லுகிறபடி நான் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற காரியங்கள் விசுவாசத்திலே அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் ஒரு அறிக்கையிடுவேன், நான் பிரைம் மினிஸ்டராக வேண்டும், நான் பிரைம் மினிஸ்டராக வேண்டும், நான் பிரைம் மினிஸ்டராக வேண்டும், அல்லது தமிழகத்தின் சீஃப் மினிஸ்டராக வேண்டும், சீஃப் மினிஸ்டராக வேண்டும். அப்படி யாராவது விசுவாசத்திலே சொல்லிக் கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாக்குவார் என்றால் ஆக முடியுமா? தவறான உபதேசங்கள். ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடிவு பெறுகிற புத்தி இல்லாத ஊழியங்களாக, புத்தி இல்லாத ஊழியக்காரர்களாக, புத்தி இல்லாத விசுவாசிகளாய் போய்விட்டபடியினால் கர்த்தர் மற்ற ஜனங்கள் செய்கிற பாவத்தின் மேலே கடும் கோபம் கொள்கிறதை விட கிறிஸ்தவர்கள் மேலே கடும் கோபம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் இல்லாமல் போய்விட்டது. 1 கொரிந்தியர் 1 அதன் 18 வசனத்தை வாசிக்கிற பொழுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் தேவ பலன் என்று பவுல் சொல்லுகிறார். யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பாடுகளையும் நான் அனுபவித்து அதையும் சகித்து நான் தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தேவ பலன் கிடைக்கிறது. அதற்கு தப்பி ஓடும்படியாக
இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவங்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவர்கள் அந்த உபதேசத்தை பைத்தியமாக அல்லது புத்தியீனமாக நினைக்கிறார்கள் என்று மேக்ஸிமம் அப்படிதான் ஆகிவிட்டது என்றால் செழிப்பின் உபதேசம் ஜனங்களுக்கு இனிமையாக இருக்கிறது அநேக உபத்திரவங்கள் கிறிஸ்துவுக்காக பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் ஆண்டவர் சொன்னார் நெருக்கமான அல்லது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் விசாலமான எந்த உபத்திரவம் இல்லாத வசதியான வாசல் கேட்டுக்கும் நரகத்துக்கும் போகிறது என்று சொல்லி இருக்கிறார் இதை இன்றைக்கு உலகம் மறந்து விட்டது பவுல் ஏன் சிலுவை பற்றிய அந்த பாடு மர்மங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் கலாத்தியர் 5 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிற பொழுது சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே சிலுவையை பற்றி பிடித்துக் கொள்கிற பொழுது வாழ்க்கையிலே இடரல்கள் இன்னல்கள் வருகிறது என்று சொல்கிறார் அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போனால் எல்லாரும் ஒத்து போகிற உபதேசங்களிலே ஒத்து போகிற ஒரு சூழ்நிலை கடைபிடிப்போம் என்று சொன்னால் இந்த பாடு கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று எல்லாரும் எண்ண ஆரம்பித்து விட்டார்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அதாவது ஆங்கிலத்தை வாசிக்கிற பொழுது பெரிஷ் என்கிற வார்த்தை பயன்படுகிறது அழிந்து போகிறவர்களுக்கு அழிவுக்கு நேராய் போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது எல்லாரோடும் ஒத்து போகணும் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு சொன்னதை இந்த வேளையிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன் இயேசு எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போ உலகத்தோடு ஒத்து போ அப்படியெல்லாம் சொல்லல மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தின் 34 வசனத்தை வாசிக்கிற பொழுது பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க யாருக்கு சொல்றாரு சீஷர்கள் மட்டுமல்ல ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஜனங்களை பார்த்தும் சீஷர்களையும் பார்த்து சொல்றார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் நல்லா கவனிங்க எனக்கு பின்னால அல்லது என்னை ஏற்றுக்கொண்டு என் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு சீஷனாகவோ அல்லது என்னை பின்பற்றுகிறவனாகவோ மாற விரும்பினால் விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தமிழ்ல ஒரு சின்ன வார்த்தையிலே ஒரு வித்தியாசம் இருக்குது தன்னைத்தான் வெறுத்து என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது deny himself என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது தன்னைத்தான் மறுத்து deny மறுத்து அத கத்தோலிக்க வேதாகமத்தில் சரியாய் போடப்பட்டிருக்கிறது தன்னைத்தான் மறுத்து என்கிற ஒரு வார்த்தை அப்ப நான் என்னை மறுத்து விட வேண்டும் நான் அல்ல என்னை அதான் பவுல் சொல்கிறான் பிழைத்திருப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்போ இயேசுவின் பின்னே ஒருவன் வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னை குறித்து எண்ணக்கூடாது தன்னை குறித்த ஒரு சுயநலம் இல்லாதவனாய் மாற வேண்டும் அப்பொழுதுதான் அவனை என்னை பின்பற்ற முடியும் அப்படி பின்பற்றுகிற பொழுது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் உடனே இன்னைக்கு நிறைய பேர் பட்டாங்க கழுத்துல செயின்ல சிலுவையை போட்டுக்கிட்டா சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறது அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை சிலுவையை எடுத்துக்கொண்டு என்றால் சிலுவை பாடுகள் அதன் மூலமாய் வருகிற உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் குறிக்கிற ஒரு சின்னம் அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது உலகத்தில பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் குறைவுகள் அவமானங்கள் வரும் அதை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதோ இந்த லெந்து நாட்களிலே மட்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வசனத்திலே அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அங்கே ஆண்டவர் திரும்ப சொல்றாரு பாருங்க அனுதினமும் டெய்லி ஒவ்வொரு நாளும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டுதான் என் பின்னே வர வேண்டும்
ஏதோ அந்த குட் ஃப்ரைடே டைம்ல ஏதோ சிலுவையை தூக்கி கொண்டு போகிறது அல்ல, அல்லது அந்த சமயத்துல மட்டும் சுய வெறுப்போடு இருக்கிறது அல்ல. ஏனென்றால் அந்த சமயத்துல தான் சபைகளிலே சொல்லுவார்கள், சுய வெறுப்பின் காணிக்கை கொண்டு வாருங்கள். அந்த 40 நாள் வரைக்கும் மாம்சத்தை குசியாமல் அந்த மாம்சம் குசிக்கிறதற்காக செலவழித்த காசை சேர்த்து வைத்து அதை சுய வெறுப்பின் காணிக்கையாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும். அது நிறைய சபைகளிலே சொல்லப்படுகிற காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய சுய வெறுப்பு அன்றுதினமும் இருக்க வேண்டும். அன்றுதினமும் உன்னை குறித்தே, உன்னுடைய வசதிகளை குறித்தே, உன்னுடைய வாழ்க்கைகளை குறித்தே எண்ணமுள்ள சுயநலம் உள்ளவனாய் இராத படிக்கு நீ மற்றவர்களை குறித்த அக்கறை உள்ளவனாக, மற்றவருடைய ரட்சிப்பை குறித்த பாரம் உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று சொன்னார். அவன்தான் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், அவன்தான் உண்மையான கிறிஸ்துவின் சீஷன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு எல்லாமே நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபையிலே ரட்சிக்கப்பட்டு வந்தவுடனே சொன்னார்கள் மற்றவர்கள் எல்லாம் பேர் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு இவர்களும் பேர் கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் விசுவாசிகள் அல்லது பெந்தேகோஸ்தைக்காரர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், பேர் மட்டும்தான் இருக்கிறது, வாழ்க்கைக்கும் இவர்கள் சொல்லுகிறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையை எல்லாரும் அகற்றி விட்டார்கள். சிலுவை என்று சொல்லப்படுகிற காரியத்தை, சிலுவை என்று சொன்ன உடனே மரத்திலேயோ அல்லது இரும்பிலேயோ அல்லது கண்ணாடியிலோ செய்த சிலுவை அல்ல, ஆண்டவருடைய அந்த உபதேசம். தங்களை மேன்மைப்படுத்தாமல், தனக்குரியவைகளை நோக்காமல் புறனுக்குரியவைகளை நோக்குவானாக என்று வேதம் சொல்லுகிற சத்தியத்தை கடைபிடிக்காதபடிக்கு கிறிஸ்துவை பின்பற்றினால், விசுவாசித்தால் எல்லாம் எனக்கு கிடைக்கும், நான் ஆனந்தமாக இந்த உலகத்திலே செழிப்பாக வாழ்வேன் என்று சுயநல எண்ணத்தோடு வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட அனைவரும் ஆண்டவர் இன்று எச்சரிக்கிற ஒரு காரியம், நீங்கள் என்னை பின்பற்றவில்லை. பேர் வைத்திருக்கிறதுனால நான் ஆண்டவரை பின்பற்றவில்லை, அல்லது ஆலயத்துக்கு போகிறதுனால நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறதிலே அர்த்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், சிலுவை எதை கற்பிக்கிறது, சிலுவையின் மூலமாக நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், சிலுவையின் மூலமாக நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற காரியத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் அதன் 38 வசனத்தை வாசிக்கிற பொழுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், அந்த பொது மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றவர்கள். என்ன சொல்லப்படுகிறது, தன்னுடைய சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருகிறவர்கள். அப்ப அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சிலுவை கஷ்டம் பாடு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆண்டவரை நம்பி வந்தால் எனக்கு சொல்லப்பட்ட காரியம், நீ ஆண்டவரை விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், வறுமை நீங்கும், திருமணம் நடக்காமல் இருக்கிற காரியம் மாறி திருமண வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், உனக்கு வேலை இல்லாமல் இருக்கிற நிலைமை மாறி உனக்கு வேலை கிடைக்கும், உன் வாழ்க்கை செழிக்கும். கிறிஸ்தவ உபதேசமாக இப்ப மாறி போனது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுடைய பாதையெல்லாம் ரோஜா மலர்களால் ஆன பாதை அல்ல, அதிலே முட்களும் உண்டு. அந்த பாதை வழியாய் சென்றால்தான் நான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். அது வழி நெருக்கமும் இடுக்கமுமான பாதை என்கிற காரியங்கள் எல்லாம் இன்று கற்றுக் கொடுக்கப்படப்படுவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பின்னே போகிற ஒரு தகுதி, ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்ளணும். நீ என்னுடைய பின்னாலே வருகிறாய், நீ என்னை பின்பற்றுகிறாய் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்ன தகுதி, தினமும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவன் என் பின்னாலே வருகிறதற்கு தகுதி உள்ளவன். மத்தேயு 16:24 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நிறைய இடங்களில் சொல்லிட்டே வர்றாரு. அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற காரியங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறா, ஆண்டவர் தம்முடைய பாடு மரணங்களை குறித்து சீஷரோடு பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கிற பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டான், கடிந்து கொள்ள தொடங்கினான். என்னன்னா, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நேரிட போகிறது இல்லை,
பாவிகள் கையில நீர் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறதில்லை, ரோமர்கள் கையில நீர் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறதில்லை, அவர்கள் உண்மை பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைய முடியாது, நீர் தேவகுமாரன், இப்படியெல்லாம் பேசாதரும் என்று அந்த உபத்திரவங்களை குறித்து இயேசுவை பேச வேண்டாம் என்று சொன்ன பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்படி சொல்லிட்டு பின்னாலே இருந்த சீஷர்களை திரும்பி பார்த்து தான் இந்த காரியத்தை சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஏன்னா பேதுருவே முதல்ல சொன்னான், இந்த சிலுவை விஷயங்கள்லாம் பேசாதீங்க ஆண்டவரே, அதெல்லாம் சரியில்லை, உண்மை பின்பற்றி வந்தால் நீ ராஜாவாகிற காரியத்தை குறித்து பேசுங்க, நாங்கள் மந்திரிகளாகிற காரியத்தை குறித்து பேசுங்க, உண்மை பின்பற்றி வருகிறவர்களாம் நல்ல பதவியில் வருப்பார்கள் என்று பேசுங்க, ஒரு நல்ல ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறதை குறித்து பேசுங்க, இந்த உபத்திரவத்தை குறித்து பேசாதீர்கள் என்று சொன்னபொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னை நீங்கள் பின்பற்றி வர விரும்பினார், என்னுடைய சீஷர்களாக எனக்கு பின்னாலே வர விரும்பினார், உங்களுடைய சிலுவையை நீங்கள் எடுத்து வர வேண்டும், உங்களுடைய பாடுகள் என்னை பின்பற்றி வருகிற பொழுது உங்களை தொடரும், அதை சகிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அதாவது உன் வசதியை நீ எதிர்பார்க்கக்கூடாது, நீ வசதியாய் வாழ்வதை குறித்து என்னை பின்பற்றுகிறதுனாலே அப்படி வாழ்வாய் என்று எதிர்பார்க்காதே என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் பரமபிதா தருவார், ஆனால் அதை எதிர்பார்த்து என் பின்னாலே வராதே, அது உனக்கு தகுதி அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாற்கெழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தின் 21 வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரிடத்தை கேட்கிறான், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொடுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவன் சொல்ல, எல்லா கற்பனைகளையும் நான் கை கொண்டிருக்கிறேன். பாருங்க, நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் கை கொள்ளுகிற ஒரு மனுஷன் அவன் வந்து சொல்கிறான், எல்லா பிரமாணங்களையும் நான் ஒழுங்காக கை கொண்டு வருகிறேன், சின்ன வயசுலேருந்து கை கொண்டு வருகிறேன், எந்த பாவத்துக்கு நான் போகவில்லை, இப்போ என்ன என்ன என்னிடத்தில் என்ன குறை உண்டு. இயேசுவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய வசதி நிறைந்த வாழ்க்கை தான் உனக்கு பிரச்சனை, உன்னிடத்தில் இருக்கிற குறைவு உன்னுடைய வசதியான வாழ்க்கை, நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறாய், மற்றவர்களை குறித்து உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, ஆகவே ஒன்று செய், எல்லாவற்றையும் விற்று இல்லாதவர்களுக்கு கொடு, பிறகு நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், அப்படிதான் முடிச்சிருக்கணும். ஆனால் அப்படி முடிக்கல, பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு உதவுகிறதெல்லாம் பெரிய காரியங்கள், அப்படின்னா கம்யூனிசம் பரலோக ராஜ்யத்துக்கு வழியை கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாரும் ஒன்று போல இருக்கணும்னு நினைக்கிற அந்த கொள்கைகள்லாம் அநேகரை பரலோக ராஜ்யம் கொண்டு போயிருக்கும், கொண்டு போகாது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ உன்னுடைய வசதியெல்லாம் விட்டு அதை மற்றவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்ட பின்பு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால், அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிற மார்க்கத்திலே வருகிறாய் என்று அர்த்தம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக்கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் என்று நினைக்க கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதான காரியம், கஷ்டமான ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிற போது லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையை சொன்னார், அந்த ஐஸ்வர்யவான் பாவி என்று வேதம் சொல்லவில்லை, அவன் ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கிறான், அவனும் ஆபிரகாமுடைய ஒரு பிள்ளையாக இருக்கிறான் என்று, அவன் ஆபிரகாம் கூட குமாரனே என்று அவனை அழைக்கிறான். ஆகவே அங்கே குமாரன் தகப்பன் உறவு ஆபிரகாமோடு இருந்த போதிலும் அவன் நரகத்துக்கு போனதற்கு காரணம் என்ன, நீ இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது சம்பிரமமாய் வாழ்ந்தாய், லாசரு இந்த உலகத்திலே நீ உன்னுடைய காலத்திலே வாழ்கிற பொழுது எல்லா பாடுகளையும் அனுபவித்தான், உன் வீட்டு வாசலில் இருக்கிற அந்த தரித்திரனுக்கு, ஒன்றுமில்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிறவனுக்கு, உன் வீட்டிலே மிஞ்சுகிற சாப்பாட்டை கூட கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லை, நீ மட்டும் வசதியாய் ரத்தாம்பரம் தரித்து எல்லா வசதிகளோடும் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தாய், ஆகவே இப்பொழுது நீ நரகத்திலே பாடு அனுபவிக்கிறாய். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து
பாடுகள் உபத்திரவங்களை ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கிறதுனால அனுபவிக்கிற பொழுதுதான் நமக்கு பிரதிபலனாக பரலோக ராஜ்யத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு மேன்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12 அதிகாரம் அதன் 2 வசனத்திலே தெளிவாய் வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக வைத்திருந்த ஒரு சந்தோஷம், என்ன சந்தோஷம்? தேவனோடு கூட தேவனுடைய வலது பாரசத்திலே சிங்காசனத்திலே உட்கார்கிற ஒரு பாக்கியம். இயேசுக்கு சொல்லப்பட்டது, இயேசு தேவனோடு வலது புறத்திலே சிங்காசனத்திலே ஒன்றாய் உட்கார்கிற பாக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த தகுதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே இந்த அவமானத்தை சகிக்க வேண்டும். சிலுவையிலே வரக்கூடிய ஒரு பயங்கரமான அவமானத்தை சகித்து ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாய் அனுபவிக்கிற பொழுது இந்த வாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷம் ஒரு பெரிய வாக்கியம். அந்த வாக்கியத்திற்காக அவர் என்ன பண்ணினாராம்? அவமானத்தை நினைக்கவில்லை என்று எழுதப்பட்டது. அப்ப சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, ஒரு காரியம், எனக்காக நீ அவமானத்தை சகிக்க வேண்டும். ஐயோ அவமானம் வருமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்கிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. அவமானத்தை நீ தள்ளிவிட வேண்டும். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்னொரு வார்த்தை சொன்னா, நோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், உன்னுடைய சுயமரியாதையை விட்டுவிட வேண்டும். நிறைய பேர் அந்த சுயமரியாதை இயக்கம் எல்லாம் ஆரம்பித்து உலகத்தில் நடக்கிறது. சுயமரியாதை யாரும் விடக்கூடாது என்று உலகம் போதிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற அந்த சுயமரியாதை உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நீ சிலுவையை சுமக்கவில்லை. சிலுவையை சுமப்பது என்று சொல்லுகிறது ஆண்டவருக்காக அவமானப்படுகிறதற்கும் ஆயத்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனார். எதுக்கு? பயங்கரமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையின் சின்னத்தை, அது எல்லாராலும் அவமானமாக பார்க்கப்படுகிறது. எவன் சிலுவையிலே அறையப்படுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ அவனை குறித்து எல்லா மக்களும் இகழ்ச்சியாக கேவலமாக அவமானமாக பேசுகிற ஒரு காரியம், அதை இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போனார். நமக்காக, நம்மை அந்த அவமானத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு போனார். அப்ப அவரை பின்பற்றுகிறவர்களும் அமிதமாக அவமானத்தை வெறுக்கிறவர்களாக, அல்லது அவமானத்துக்கு போகிறதுக்கு பயப்படுகிறவர்களாக இராமல் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, மனிதர்களுக்கு வேதத்திலே வாசிக்கிற பொழுது இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர்களை கொஞ்சம் இருக்கு. ராஜானா ராஜா, அப்ப ராஜாவுக்குரிய ஒரு சுயமரியாதை உண்டு. இயேசு கிறிஸ்து அதை செய்கையிலே காட்டினார். அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். எல்லா குருக்களும் சீஷர்களாலே பணிவிடை செய்யப்படுவார்கள். சீஷர்கள் தான் குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை வைத்தார். நான் குருவாய் இருந்தோம், எனக்கு கீழான சீஷர்கள், தகுதியே இல்லாத சீஷர்களுடைய, என்னை காட்டி கொடுக்க போகிற சீஷனுடைய காலை கூட நான் கழுவுகிறதற்கு மரியாதை எதிர்பாராதவன், சுய மரியாதையை விடுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று சீஷனுக்கு சொன்னார். அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைனா, அந்த சுய மரியாதை என்கிற ஒரு காரியம், ஏன்னால் அவமானப்படுத்தப்படக்கூடாது, அல்லது இதெல்லாம் எனக்கு அவமானமான செய்கை என்று அநேக காரியங்களை குறித்து எண்ணிக்கொண்டு நாம் அந்த சிலுவை சுமக்கிறதை தள்ளி விடுகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 31 அதிகாரம் அதன் 4 வசனத்தை வாசிக்கிற பொழுது சவுல் சொல்கிற, ராஜாவாகிய சவுல் சொல்கிற ஒரு வார்த்தை, தன் ஆயுததானே நோக்கி அந்த விருத்தசேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். சவுல் சொல்ற ஒரு காரியம், யுத்தத்துல நெருக்கப்பட்டு விட்டான், இனி தப்பிக்க முடியாது. ஒரு கில்போவா மலைக்கு மேல ஓடிட்டான், அதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்லை, படைகள் எல்லாம் ஏறி வருகிறது. அப்பொழுது தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், அந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தியர்கள் வந்து என்னை குத்தி கொன்று போட்டு
எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடாது. யூதன் ஒரு பிலிஸ்தன் கையிலே மடிந்தான் என்கிற ஒரு அவமானம் என்னாலே உண்டாகக்கூடாது, என் குடும்பத்துக்கு உண்டாகக்கூடாது, ஆகவே நீ என்னை கொன்று போடு என்று சொல்கிறான். அதாவது அவமானப்படுவதை விட மறிப்பது மேலும் என்கிற எண்ணம் அந்த சவுலுக்கு வருகிறது. அவன் பயந்தான், அதை செய்ய தயங்கினான். எப்படி என்னுடைய ராஜாவை நான் கொல்லுகிறது என்று பயந்த பொழுது சவுலே தன்னுடைய பட்டத்தை நட்டு அதன் மேலே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சவுலுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம், அவமானப்படக்கூடாது என்கிற ஒரு காரியம் அவனுடைய உயிரையே பறித்தது என்று பயத்திலே விமர்சிக்கிறான். 1 கொரிந்தியர் 9:15 வாசிக்கிற பொழுது இந்த அவமான அல்லது சுய மரியாதைக்கு பவுலும் விதிவிலக்கல்ல என்கிறதை அவனே சொல்லுகிறான். அப்படி இருந்தும் நான் இவைகளை ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். எனக்கு நிறைய காரியங்கள் மேன்மை உள்ள காரியங்களா இருக்கிறது. நான் யாரிடத்திலும் போய் எதையும் வாங்கி மற்றவிடத்துல கையேந்தி நிற்கிற ஒரு காரியம் எனக்கு இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். ஆனால் நான் ஒன்றையும் அதை அனுபவிக்கவில்லை. அப்படி எனக்கு இருக்கிற உரிமைகள் எல்லாம் அனுபவிக்கவில்லை. இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் யாரிடத்திலே கேட்கிறதும் இல்லை. இப்படி இருக்கிற என் மேன்மை பாராட்டம், அதான் அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு. நான் யாருடைய பணத்திலேயோ அல்லது யாருடைய உதவியிலேயோ தேவனுடைய ஊழியத்தை செய்யவில்லை. நானே உழைத்து என்னுடைய கைகளாலே எனக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கும் சாப்பாட்டுக்கான காரியங்களை பார்த்துக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து வந்தேன், சபைகளை ஸ்தாபித்தேன் என்கிற ஒரு சின்ன ஒரு மேன்மை அவனுக்கு இருந்தது. அவன் சொல்லுவான், இது என்னுடைய மேன்மை பாராட்டு, இதுதான் என்னுடைய சுய கௌரவம். இதை யாராவது தள்ளினால் அல்லது அபத்தமாக்கினால், அது பொய் என்கிறதாக நிரூபித்தால் அதை விட நான் சாகிறது எனக்கு மேல். பெரிய பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த சுபாவம் கொஞ்சம் இருந்தது என்று வேதம் சொல்லு. என்னை யாராவது அவமானப்படுத்தினா அந்த அவமானப்படுகிறதை விட நான் சாகிறதே எனக்கு மேல் என்கிற ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே அவமானங்கள் வருகிற பொழுது அந்த அவமானங்களை சகித்துக் கொள்கிற ஒரு தன்மை நமக்கு இருந்தால் நான் என்னுடைய சிலுவையை சுமக்கிறேன் என்ற அர்த்தம். யோபுவின் புஸ்தகத்துல யோபு சொல்லுகிற ஒரு காரியம் 10:15 வாசிக்கிற பொழுது, நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். பாருங்க, அவன் சொல்ற காரியம், நான் துன்மார்க்கனாய் இருந்தால் அவமானப்பட வேண்டியது பொறுத்து கொள்ளலாம், நான் நீதிமானாய் இருந்தாலும் நான் என்னுடைய தலையை தூக்கி பெருமை பாராட்ட மாட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, என் நான் அவமானத்தினாலே தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழ்கிறதுனாலே நான் இப்பொழுது அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப அவன் அவமானத்தால் நிரப்பப்பட்டான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவனை பத்தி எப்படி பேசியிருப்பாங்க, இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா இவன் வாழ்க்கையில ஒரே நாள்ல இப்படி எல்லாம் வருதுன்னா இவன் ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்தை செஞ்சிருக்கிறான், இவன் மிக கொடிய ஒரு செயலை செய்தபடினால்தான் அதன் விளைவு இப்படி ஒரு சாபமாக வந்தது என்று எல்லாரும் கேவலமாக பேசியிருப்பார்கள். வேறு யாரும் இல்லை, அவன் கூட வந்த அவனை இப்ப தேற்ற வந்த அவனுடைய நண்பர்களே, கடைசியிலே நீர் ஏதாவது தவறு செஞ்சிருப்பீர், இல்லைன்னா தேவன் இப்படி தண்டிக்க மாட்டார் என்றுதான் பேசினார்கள். அதான் சொன்னான், எல்லாரும் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் அவன் தன் தேவனை விட்டு விலகவில்லை. அந்த பாதை தேவன் நியமித்தது, அதிலே நான் கடந்துதான் செல்லுவேன் என்று தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எபிரேயர் 11:26 வாசிக்கிற பொழுது அங்கே மோசேயை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். இனி வரும் பலனே நோக்கமாயிருந்து எகிப்தில் பொக்கிஷங்களையும் கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக வாக்கியம் என்று எண்ணினான். இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதாவது அவமானத்தை பாக்கியம் என்று மோசே எண்ணினான். எப்படி, இதுவரைக்கும் எகிப்தின் யுவராஜா அடுத்த பட்டத்து ராஜா மோசே தான், இளவரசன். அவன் அரசாங்கத்திலே ராஜாவாய் உட்கார்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது அவன் தான் ஒரு எபிரேயன் என்று தெரிய வந்த பொழுது அதை அப்படியே மறைத்திருக்கலாம், ஆனால் அதை செய்யலை. அவன்
தான் ஒரு எபிரேயன் என்று நினைத்த உடனே தான் எகிப்தின் சிங்காசனத்திலே உட்காருகிறதற்கு தகுதியற்றவன், அது நியாயம் இல்லை என்பதை உணர்ந்து எகிப்தின் பொக்கிஷங்கள், அதாவது ராஜாவிடத்திலே இல்லாத வசதிகளோ பொக்கிஷங்களோ இல்லை, எல்லா பொக்கிஷங்களும் இருக்கிறது, அந்த பொக்கிஷத்துக்கு அதிபதியாகிறதை விட தேவனுடைய ஜனங்களோடு உபத்திரவப்படுகிறதையே தெரிந்து கொண்டான். காரணம் என்ன? இனி வருகிற பலன், அதாவது இந்த உலகத்தில் அல்ல இன்னொரு வாழ்க்கை நித்திய வாழ்க்கையிலே வருகிற பலனுக்காக இந்த அவமானப்படுகிறது. இப்ப எல்லாரும் கேவலப்படுவாங்க, அவனை துரத்துகிற பொழுது, சிங்காசனத்து விரட்டுகிற பொழுது, அவனை அடிமையாக நடத்துகிற பொழுது ராஜாவாயிருந்தவன் அடிமையானானே என்று சொல்லி எல்லாரும் அவமானப்படுத்துவார்கள். அது வரைக்கும் மூசைக்கு மதிப்பு கொடுத்தவர்கள், மரியாதை கொடுத்தவர்கள், அவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையை கேட்டு செயல்பட்டவர்கள் எல்லாம் அவனை அசட்டை பண்ண ஆரம்பிப்பார்கள். பயங்கரமான அவமானம் வரும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் சிலுவை எடுக்கிற ஒரு காரியம். அதாவது எனக்கு தகுதி இல்லாதது அல்லது நியாயப்படி எனக்கு கிடைக்கக்கூடாதது, அதை நான் தள்ளிவிட வேண்டும், இது எனக்கு நியாயம் அல்ல என்று தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் தன்னுடைய சிலுவையை சுமப்பது. அதாவது வெளியரங்கமாய் நான் இதற்கு தகுதி இல்லாதவன் அல்லது இது எனக்கு உரியது அல்ல என்று விட்டு விடுகிறது சிலுவையை சுமக்கிற ஒரு காரியம். அதனால் என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்லை. தாவீது பச்சைபால் இடத்திலே பாவம் செய்தான். யாருக்கும் தெரியாமல் அந்த ரகசியமா மூடி மறைக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணான். என்னால் சுயமரியாதை, இது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம் அப்படின்னு அவன் எண்ணினதுனால அதை மறைக்கிறதற்கான எல்லா காரியங்களையும் செய்தான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அதை உணர்த்தின பொழுது நாத்தானிடத்துல மட்டும் நான் தப்புதான் செஞ்சேன் அப்படி என்று சொல்லிவிட்டு ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு காரியங்களை சரி செய்திருக்கலாம், செய்யவில்லை. வெளியரங்கமாய் தன்னுடைய பாவத்தை ஒரு சங்கீதமாக பாடி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லாரும் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது பண்ண பாவத்தை குறித்து தெரிந்து கொள்ளத்தக்கதாக அதை வெளியரங்கமாக்கினான். அதனால தனக்கு அவமானம் வரும் என்பதை அவன் நினைக்கவில்லை, அதை குறித்து கவலைப்படவில்லை. இதைத்தான் ஆண்டவர் சிலுவையை சுமக்கிற, தன் சிலுவையை சுமக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறார். அதனால அந்த தாவீது முதல்ல இருந்த ஒரு சிந்தை, அதாவது எல்லாவற்றையும் மறைத்து தான் கௌரவமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற சிந்தை, அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு அவன் ஆயத்தமான பொழுது அந்த சிந்தையே மாறினது. அதைத்தான் அருமையாக பர்க்மான்ஸ் அவர்கள் அழகாக பாடுகிறார்கள். சிந்தையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். சிலுவை சுமக்கிற பொழுது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சுயநலமான எண்ணங்கள் எல்லாம் மாறி ஒரு நிரந்தர அமைதி அல்லது நிரந்தரமான ஒரு சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது. எபிரேயர் 13:13. ஆகையால் நான் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நம்முடைய நிந்தை அல்லது அவமானத்தை சுமந்து கொண்டு அவரிடத்துல புறப்பட்டு போக கடவோம், அவர் நம்மை உயர்த்துவார். அப்ப சிலுவை சுமந்து போகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. தன்னுடைய தவறுகளுக்காக, தன்னுடைய குற்றங்களுக்காக சிலுவை சுமக்கிறவன் வேறு,
ஒரு குற்றமும் செய்யாமல் கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமக்கிறது வேறு. அந்த கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமந்து கொண்டு நாம் அவருடைய சமூகத்திலே அல்லது அவருடைய பாளையத்துக்கு புறம்பே, அதாவது இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போக கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிற பொழுது 5:24 அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசுக்கு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போய் அந்த சிலுவையில் அவரை அறைந்தார்கள். அதே போல நான் சுமக்கிறது என்னுடைய மாம்சம், என்னுடைய ஆசை இச்சை, இவைகளை நான் சிலுவையாக சுமந்து கொண்டு போகிற பொழுது அவைகளை நான் சிலுவையிலே அறைகிறேன். அதுதான் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுகிற ஒரு காரியம். அப்ப நான் சிலுவையிலே அறையப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுத்தால் தான் நான் சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுக்கு பின் செல்ல முடியும். சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுக்கு பின் சென்றால் தான் நான் பாத்திரனாக, பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரனாக முடியும். அப்ப என்னுடைய ஆசை இச்சைகள், மாம்சத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் நான் வெறுத்து விட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை குறித்த ஒரு வெறுப்பு, ஒரு சுய வெறுப்பு என்னுடைய வாழ்க்கையிலே வெறுப்பு வர வேண்டும். ஒரு வெறுப்பின் எல்லை கோட்டிற்கு நான் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறது சுயத்தை அல்லது மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்தவர்கள் கத்தராலே மேன்மைப்படுத்தப்படுவார்கள். அப்ப நான் என் சிலுவை எடுத்துக்கொண்டு கத்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மாம்சத்திலே வருகிற ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் என்னை விட்டு அகற்றி என்னுடைய சுய லாபத்திற்காக எதையும் செய்யாதபடிக்கு நான் வேத வசனத்தின்படி தேவக்கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செயல்பட வேண்டும். அதைத்தான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய பாடலிலே ஒரு பாடல், மாம்சத்தை சிலுவையிலே அறைகிறதுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதை விட தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுனாலே நமக்கு பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை பின்பற்றும்படியாக தேவ சமூகத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கத்தரை நோக்கி இச்சபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களால் நீ தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம் என்று ஒரு திரள் கூட்டமாய் சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாய் இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, தங்களை குறித்து எண்ணாதபடி மற்றவர்களை குறித்தும் கவலைப்படுகிறவர்களாய் மாறுகிறவர்கள் மட்டுமே உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் உம்முடைய வருகையிலே உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை தெளிவாய் சொன்னீர். உம்முடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய சிலுவையை எங்களுடைய செய்கையிலே வருகிறதான ஆண்டவரே மேன்மைகளை குறித்து நாங்கள் எண்ணாத படிக்கு
உம்முடைய சித்தத்தை செய்கிறதிலே எங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வருகிற பிரதிபலன் மேல் நோக்கமாயிருந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக உம்முடைய சமூகங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கன மகிமை உம்மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.